ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ராசவள்ளி கிழங்குல களி சமைக்க போறேன். இந்த கிழங்கு 500 கிராம். இந்த தோலை சுரண்டி பாக்கிக்க சுரண்டு படையில் கொஞ்சம் பழைய கிழங்கோ தெரியல. இந்த சீவி போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அவிய வச்சிருக்கிறேன். அவிய வைக்க தண்ணி கொஞ்சம் இந்த கிழங்கின்ற மட்டத்தை விட கொஞ்சம் கூட நிற்க வேணும். மேலேயே அவியக்கையும் கொஞ்சம் தண்ணி வத்திடும். நாங்கள் பிறகு மசிச்செடுக்கையும் தண்ணி தேவை. கொஞ்சமாக உப்பு போடுறேன். அந்த இனிப்பு சீனி போட போகிறோம் தானே, இந்த சீனியை எடுத்து காட்டுறதுக்காண்டி ஒரு கொஞ்சமாக உப்பு தூவி இருக்கிறேன். அவிய வைக்க மூடித்தான் அவிய வைக்க வேணும். மூடி அவிக்கல பொங்கி கொண்டு வரும். அடிக்கடி திறந்து திறந்து மூட வேணும். அவியே இல்லை, நான் கரை நேரமாக அடுப்பில் வச்சு அவிச்சு கொண்டே இருக்கிறேன். அவியே இல்லை, இந்த கிழங்கு வந்து தெருக்கணிச்ச மாதிரி இருக்குது. தண்ணியும் பத்தி வந்துட்டு, ஆனால் கிழங்கு அவியே இல்லை. சில கிழங்குகள் நல்லா அவியாது. நார்மலாக ஒரு 15-20 தண்ணி கொதிச்சு ஒரு 15-20 நிமிஷத்தில் அவிஞ்சிடும் கிழங்கு. நல்ல கிழங்குன்னா அடப்பண்ணு அவிஞ்சிடும். இது அவியே இல்லை. அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு மசிக்க போறேன். தண்ணி நிறையவே வத்திட்டுது, ஆனா கிழங்கு நல்லாவே இல்லை. மசிக்கவும் சரியான கஷ்டமா தான் இருக்குது. சில கிழங்குகள் இப்படித்தான் இருக்கும். தோட்டத்தில என்ன நாங்க உடனே புடுங்கி உடனே செய்வோம். அது நல்ல டேஸ்டாயும் இருக்கும், நல்ல கிழங்காயும் இருக்கும். இது கடையில் வாங்குற கிழங்குகள் தானே. இங்கே இந்த ராசவள்ளி கிழங்கு இந்த காய் கொடியில் வர்ற காயை அவிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். உப்பு போட்டு ஓரளவு மசிச்சிட்டேன். இதுக்கு நான் சீனி போட போகிறேன். 5 மேசக்கரண்டி அளவு சீனி போடுறேன். ராசவள்ளி கிழங்கு நல்ல இனிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த தேங்காய் பாலோட சேர்ந்து இனிப்பும் கொஞ்சம் கூடவாக இருந்தால் தான் ராசவள்ளி கிழங்கான் களி நல்ல டேஸ்டாக இருக்கும். அதனால் நான் 5 மேசக்கரண்டி சீனி போட்டிருக்கிறேன். இப்போ அடுப்பில் திரும்ப வச்சு கொஞ்சம் சீனி போட்டோன்னே கொஞ்சம் மிளகல் பதமாக வந்துட்டுது. தேங்காய் பால் விட போகிறேன். டின் தேங்காய் பால் தான், 200 மில்லி லிட்டர் டின் தேங்காய் பால் விடுறேன். கொஞ்சம் தண்ணியும் விட வேணும். முதல் நாங்கள் அவிய வைக்க வச்ச தண்ணி கூட வத்தினபடியா தண்ணி காணாது. நான் கொஞ்சம் தண்ணியும் விட போறேன். இந்த டின்னையும் கழுவி விட்டு இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போறேன். இந்த ராசவள்ளி கிழங்கு செய்கிறது சரியான சுகம். நல்ல கிழங்காக கிடைச்சதுன்னா ஈஸியாக செய்திடலாம். உங்களுக்கு இறுக்கமான பதத்தில் தான் விருப்பம் என்று சொன்னால் தண்ணியை குறைச்சி தேங்காய் பாலையும் ஓரளவாக விட்டீங்கன்னா உருக்கமான பதமாக வரும். நான் ஓரளவு தண்ணி பதமாக தான் செய்திருக்கிறேன், கிளி சாப்பிடக்கூடிய மாதிரி. தேங்காய் பால் விட்ட பிறகு தேங்காய் பால் கொதிக்க வேணும்.
தேங்காய் பால் விட்ட பிறகு கன நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. இந்த பால் ஓரளவு கொதிச்சு வர இறக்கிட வேணும் அடுப்பால். இப்போ நான் இறக்கிட்டேன். எப்படி சர்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு தண்ணி பதமாக தான் செய்திருக்கிறேன். ஆக தண்ணியும் இல்லை, ஆக இறுக்கமும் இல்லாமல் இப்படி தான் இருக்க வேணும் நோமலாக பதம். நல்ல சுவையான ராசவல்லி கிழங்கு களி ரெடியாகிட்டுது. நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ரசவள்ளி கிழங்கு களி நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ. கிழங்குகளை கேட்க இப்படி செய்து சாப்பிடுங்கோ. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.